ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சொஜ்ஜி செஞ்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா பழைய காலத்துல கிராமத்து ஸ்டைல நான் செஞ்சிருக்கேன். இது ரொம்ப நல்லா டேஸ்டா வந்திருக்கு. இது என்ன யூஸுக்குன்னா இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி செய்யணும்னு பாக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வர்ற கத்திரிக்காய் தொச்சி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா பெருசாக ரெண்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மல்லி, கடுகு, வரமிளகா, கொஞ்சம் வெந்தயம், இது வந்து கொஞ்சம் டால்ட்டாக எடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா இது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணி சுட போகிறோம் கத்திரிக்காய். அதுக்காக ஆயிலு, புளிக்கரிசல், இது வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். இது இருக்கிறத இந்த காம்பு வந்து நம்ம பிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து கொஞ்சம் கீறி விட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா உள்ளெல்லாம் நல்லா வேகிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கீறி விட்டுக்கலாம் லைட்டா. இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே இதை அப்ளை பண்ணிக்கலாம். வந்து நெய் இல்லை, அதனால நான் வெண்ணெய் அப்ளை பண்ணி செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு வடை கம்பி மாதிரி இருக்கும்ல, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குத்தி நம்ம சுட போகிறோம், அதுக்காக இதை குத்திருக்கேன். நல்லா பாதி அளவுக்கு நம்ம குத்திக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தாலும் இப்படி வச்சு நம்ம இதை வந்து தீல காமிச்சிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம சும்மாவும் காமிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா சுட்டாச்சு. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இந்த தோலெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஆயில் எடுத்து ஊற்றிக்கலாம். வெந்தயம், மல்லி, மிளகாய், தனியா நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சல இதை எடுத்து வச்சு ஒரு பவுல்ல நம்ம எடுத்துக்கலாம். வந்து இந்த பிரிஞ்சால நம்ம இப்படி தோல் உளிச்சுக்கலாம். நல்லா தோலை வந்து நம்ம உரிச்சு எடுத்தாச்சு. வந்து நல்லா வந்து பிணைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி நல்லா வந்து இப்போ நம்ம வந்து ஆயில் எடுத்து ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை,
புளிக்கரிசி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அப்புறம் வந்து வெந்தயம் மிளகா மூணு நல்லா வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறோம், அதை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு வந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காயை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ட்ரை ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணணும். நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு, கத்திரிக்கா தொடச்சி ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம்.